வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? அப்பா சட்டை கிழிஞ்சிருக்கு, புது சட்டை வாங்கி கொடுங்க. தச்சு போட்டுக்கலாம்டா, தைக்கலாம்டா. அது தைக்கல முடியாது, புது சட்டை வேணும். அப்பா பேக் ஏச்சி போயிடுச்சு, புது பேக் வாங்கி கொடுங்க. இதே செலவு எனக்கு தச்ச சூலா வேணாம், எனக்கு புது சூலா வேணும். அம்மா சொல்ல சொல்லுச்சு. நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம்ல அப்பலாம். அப்புறமா என்ன சார்? மை நேம் இஸ் கோபி அரவிந்த் ராஜா சார். மூணு பேர். ஆமா சார். சார் ஐ அம் கமிங் ஃப்ரம் சிவகங்கை சார். சிவகங்கையில என்னடா ஃபேமஸ்? சிவகங்கையில வந்து நிறைய ஃபேமஸ் இருக்கு சார், நிறைய ஃபோர்ட்லாம் இருக்கு சார் எங்க ஊர்ல. சார் சாப்பிட்ற ஐட்டம் வந்து சார் செட்டிநாடு ஃபுட் எல்லாம் எங்க ஊர்ல ஃபேமஸ் சார். சாருக்கு ஒரு நாள் கொண்டு வரணும் சார். ஒரு வாரத்துக்கு ஜாலியா தான் இருக்கும். அந்த பொண்ணு ஏன்டா சொல்ற? முன்னாடி ஒரு பொண்ணு போதுவா மார்க் இருக்கு, எனக்கு என்னமோ அந்த பிள்ளை நல்லா டென்த்ல நல்ல மார்க் எடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவங்க அப்பா கொண்டு வந்து இங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ சேர்த்திருப்பாரு. அப்படியா? அப்படியே திரும்பி நீ கொஞ்சம் பாருங்கடா. புது ஸ்டாஃப் வருவாங்க. பேர் கேட்டாலே ஒழுங்கா நீ எல்லாரும் படிக்கணும், படிக்கலன்னு வச்சுக்க. சிவில் ஆக்ஷன் எடுப்பேன் நானு. என்ன வாத்தியார்?
ரவிக்குமார் இவர் ராம் சரண், இவர் ஜூனியர், அப்படியே நாட்டு நாட்டுன்னு பாட்டு போட்டு டான்ஸ் ஆட போறாங்க. ஏ கிளாஸ் நீ பி கிளாஸ் பிரிய மாட்டாங்க, அப்படியே இனி பிரியாத நாய். 12 கிளாஸ் முடிச்சுச்சுன்னா போதும், அடுத்து இந்த நாய் எங்க தெரியாது. என்னமோ அப்படியே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு கொடுக்காத மாதிரி நொட்டுறாங்க. இன்ஜுரி சொரு போனது, காலையில ஃபுல்லா ஓட்டியாச்சு. நான் ஒரே பீரியட்னா அதுக்கப்புறம் சாப்பிட போயிடலாம். அப்புறம் சாப்பிட்டு வந்து இதே பிளான், இதே எல்லாம் வரப்போறானுங்க. இன்ட்ரோடக்ஷன் கேப்பாங்க, ஏமாத்த வேண்டியதா. இன்னைக்கு டே நம்ம டே. எவன் டே? கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர். இன்ட்ரோடக்ஷன் சார், சார் சார் புக் எடுத்து மேல வை சார். இன்ட்ரோடக்ஷன் நீங்க பேர் எல்லாம் தெரிஞ்சு தேவையில்ல. அதான் போக பாத்து தெரிஞ்சு பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்காம இருக்கு. ஒரு நோட் எடுத்துட்டு வரணும். ஒண்ணும் புரிய போறது கிடையாது சார். ஆலி ஆலி ஹே சார், புக் சாப்டர் 1 சார். இது சிம்பிளா புதுவாடு எல்லாத்துக்கும் சிரிப்பாரா? பசங்க வரட்டும் கூட்டு போட்டு விதிக்கிறாங்க மட்டும் பாருவாங்க. இந்த தாடி இந்த மீசையெல்லாம் பார்க்கும் போது நான் சந்தேகப்பட்டேன். இவன் பசங்க இருந்து ஸ்கூல் எல்லாம் படிக்காத. பின்னாடி எதுக்கெல்லாம் நீங்க அடிச்சுக்குவீங்க? காமெடியே பொண்ணு சிரிக்கிறீங்க. இருப்பா நான் பேசுறேன்ல, நீ குறுக்க வராத. தம்பி ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. வாழ்க்கையில பள்ளி பருவங்கிறது அவ்வளவு ஈஸியா கிடைச்சிரு. எப்படி உங்களுக்கு பள்ளி பருவம் கிடைச்சிருக்கு? காலேஜ் போறப்ப இந்த பள்ளி பருவ நினைவுகளை எல்லாம் நினைச்சு நினைச்சு ஏங்குவீங்கப்பா. சார் நினைச்சு நினைச்சு ஏங்குவோம்னா எப்ப சார் காயப்படுவோம்? புரியல எனக்கு.
அதோட பெரிய சாட்சி மார்க்கெட்டுக்கா எங்கடா போறீங்க? எங்க போயிட்டு இருக்கீங்க? நல்லா இருந்துச்சு. ஆனா ஸ்கூல் ரீஓபன்னாலே ஒரு ஜாலியா தான் இருக்கும். அந்த டென்த்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜாலியா இருக்கும். இந்த செவன்த் எயித்து நைன்த் அப்போ நாங்க இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஸ்கூல்ல இருந்துதான் புக் எல்லாம் கொடுப்பாங்க. ஸ்கூல்ல இருந்தா புக்கு நோட்டு எல்லாம் கொடுப்பாங்க, நம்ம வாங்கலாம் தேவையில்லை. அதனால ஒரு வாரத்துக்கு புக்கு நோட்லாம் வராது. அதனால ஆட்டம் ஆடாது, நான் ஆடுவோம். பிடி பீரியடா ரெண்டு மூணு பிடி பீரியட் போயிடுவோம். ஜாலியா தான் இருக்கும் அப்போ. ஆமா ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அவங்க பிரிச்சு இன்னொரு கிளாஸ்ல போய், எனக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி இன்னொரு கிளாஸ்ல போட்டுருவாங்க. நமக்கு இதுல யாருமே தெரியாது, எல்லாத்தையும் பிரிச்சு. எனக்கும் நடந்திருக்கு. நான் லெவன்த் படிச்சிட்டு இருந்தேன் அப்போ, என் கூட படிச்ச நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப டுவெல்த்துக்கு எப்படி மாத்துனாங்கன்னா, அதாவது நல்லா படிக்கிறதெல்லாம் ஒரு அதுல கொஞ்சம் நல்லா படிப்பாங்களே அதுல அவங்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி தூக்கி போட்டு அதான் நல்லா அதாவது ஏ கிளாஸா மாத்தி அதுல போட்டாங்க. ஏ கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் படிக்காம இருப்பாங்களே அவங்கள பி கிளாஸுக்கு மாத்திட்டாங்க. நான் என்ன ஆச்சுன்னா, நான் ஸ்டார்டிங்கே ஒரு அஞ்சு நாள் போவே இல்லை டுவெல்த் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் போனேன். என்ன என் கிளாஸ்ல எவன் இருக்கான்னு எனக்கே தெரியல. எல்லாம் வேற வேறையா இருக்கான். ஒன்னு ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்சவா இருந்தான். அதுவும் இல்லாம பயாலஜி கிளாஸும் மொத்தமா எங்க மொத்தமா போட போய் அவங்களும் யாரும் தெரியல. எல்லாம் புதுசு புதுசா இருக்காங்க. சரி பொண்ணுங்களா இருக்கான்னு பாத்துட்டு உட்காந்து. அப்புறம் அந்த மேக்ஸ், ஐயோ உண்மையா சொல்றேன், ஒன்னும் சொல்லி கொடுக்கறதும் ஒன்னும் புரிய போறது இல்ல. அப்படியே பெரிய இதாட்டம் பண்ணு. இல்ல இது மேக்ஸ் வந்து இந்த மாதிரிதான். உண்மையிலே மொத நாளே வந்து கிளாஸ் எடுக்கிற முத ஆள் கண்டிப்பா மேக்ஸ் டீச்சர். இது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. அது ஸ்கூல்ல மட்டும் இல்ல, எனக்கு காலேஜ்லயும் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. காலேஜ்ல சனிக்கிழமை ஹாஃப் டே லீவு, அந்த ஹாஃப் டேவையும் பிடுங்கி உட்கார வச்சு, அதுவும் காலேஜ் பிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர்லயே வெறுத்துட்டேன் நான் காலேஜே. இதுதான் வாழ்க்கையா? என்னடா ஸ்கூல் தான் இப்பதான்டா பிடிச்சேன், திரும்பி ஸ்கூல்ல சேர்த்த மாதிரியே இருக்கு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அது சொல்லி கொடுத்து அப்படியே புரிய வைக்கிற மாதிரி தான் பரவாயில்ல. ஒன்னும் புரிய போடுறது இல்ல, புரிஞ்சுதா அப்படின்னு வாங்க, எங்க நம்மள இழுத்து விட்டுருவாங்களோட்டு எல்லாம் புரிஞ்சுது அப்படின்னு.
அது கிளாஸ் டீச்சரா மாட்டினா அவ்வளவுதான். ஐயோ அவ்வளவுதான், காலையில எடுத்தவனே இல்ல அது அவ்வளவுதான், ஃபுல்லா பீரியடா வந்துகிட்டே இருக்கும், எந்த பீரியடுமே தப்பிக்க முடியாது. எனக்கு தெரியல மத்த சப்ஜெக்ட் கூட இந்த அளவுக்கு பறந்து பறந்து வர மாட்டாங்கப்பா. ஆனா யாரும் ஒழுங்கா சொல்லி தர மாட்டாங்க, ஒண்ணும் புரியவும் வைக்க மாட்டாங்க. எல்லாம் கேட்டு பாருங்க, முக்காவாசி பேர் எனக்கு மேக்ஸ் தான் சொல்லுவாங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்துருக்கும். அப்படிலாம் கிடையாது, நம்மளுக்கு படிக்குது ஒழுங்கா சொல்லி தரல, அதுதான் நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.